நண்பர் சொல்லுங்க சார், நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கேரளா வந்திருக்கீங்க. எவ்வளவு காலமா என்ன ஃபாலோ பண்றீங்க, பாத்திருக்கீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்களே சொல்லுங்க. 2.5 வருஷமா நான் இவரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான். 2.5 வருஷமா? ஆனால் அந்த அளவுக்கு இவரை கூப்பிட்டு கூட ஃபோன் நம்ம வந்து ஃபோன் பண்ணது கிடையாது. கடைசியில 3 வாட்டி தான் ஃபோன் பண்ணேன். இவங்க சொல்றது எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை வந்தது. வேற பொருளாதாரம் 2 வருஷத்துக்கு மேல பண்ண முடியாத பொருளாதாரமும் வந்திருக்கும். இன்னைக்கு அந்த பொருளாதாரம் மத்தபடி அந்த குவாலிட்டிஸ் நம்ம வந்து உலக நாடுகளோ மற்ற விஷயங்கள் 2-day process வந்துச்சு. 1-day process போய் நீங்கள் மற்ற விஷயங்கள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ நீங்கள் டிரான்ஸ்போர்டேஷன் பண்ண வரதுக்கு முன்னால் ஒரு எண்ணம் இருக்குல்ல, நான் எப்படி வந்துடும், அப்படி இருக்கும், அப்படி ஒரு வந்து வளர்ச்சி அடையில இதெல்லாம் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். சில முளையும் நம்பிக்கை இருக்கு. 100% இருக்குது. எந்த ஒரு பிரச்சனை, எந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் இப்ப டிரான்ஸ்போர்ட் துறையில பல விஷயங்கள் உள்ள வருது. நிறைய இடத்துல நான் வந்து விசாரிச்சு பார்த்ததுக்கு எக்கச்சக்கமான இடத்துல வந்து எதுவுமே இல்ல. எந்த மாதிரி ஃபீல் இப்போ நம்ம நிறைய பேர் சொல்லுவோம்ல, இப்போ இந்த கிராஃப்ட் மற்ற விஷயம்லாம் சொல்கிறேன், அது அப்படியே இருக்கட்டும். அதை நான் வந்து உள்ளே நான் யாரையும் காயப்படுத்தணும்னா நான் விஷயத்தை மட்டும் கேட்குறேன். இவருக்கு வந்து சரியாக தமிழ் கூட தெரிலப்பா, நல்லா கேட்டுக்கலாம். ஆனால் இருந்தாலும் இந்த கிராஃப்ட், அதாவது நாங்கள் எப்படி டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணுறோம் அப்படின்லாம், இப்போ இந்த 2 விரலை விட்டுறோம் அப்படி தானே, 2 விரலை விட்டுட்டு இந்த பகுதி எல்லாத்தையும் எடுத்துருமா? அப்புறம் வேற எங்கே எடுத்த நீங்களே சொல்லலாம். எனக்கு வந்து டோர் கம்மி அப்படி இருக்கும்போது அவங்க பிஎட் எடுத்து, இல்லை நீங்கள் சொல்லி எடுக்கிறோமா, இல்லை நாங்களாக இது எடுத்து தான் ஒன்றுன்ற ஒரு விஷயத்தை எல்லாத்துக்குமோ நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணுறோம். இல்லை இல்லை, நீங்கள் வந்து முதல்ல பார்க்கும்போது டோனர் ரொம்ப வீக்காக இருக்கு, அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லி அதை செஞ்சிருக்கு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அது திருப்தி இருக்கு, திருப்தி. ஏன்னா ஒரு வேளை வந்து நம்ம டோனர் சரியில்லை சொன்னோம், எதிர் தரப்பினர் நினைப்பாங்கன்னா, ஓ டோனர் சரியில்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க. சரியில்லைன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, நிறைய சரியில்லைன்னா முடி வளராதுன்னு அர்த்தம் கிடையாது, கம்மியாக இருக்கு, கம்மியாக இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் கேட்டுக்கணும், இங்கே வரவங்க எல்லாரும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது, எதிர்பார்ப்பு கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு வராங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நாம் வந்து இப்போ வந்துட்டோம்னா அப்படியே பண்ணோன்னா அவங்ககிட்ட பண்ணிட்டு ஒரு விஷயம் சொல்கிறோம், சார் உங்கள்கிட்ட டோனட்ஸ் இல்லை ஃபாலிகல்ஸ் கிடைக்கணும்னா மனவேதனை போடுவாங்க. நாங்கள் இதெல்லாம் காசு வாங்கிட்டு கன்சல்ட்டிங் கொடுக்கும்போது காசு வாங்கிட்டு தான் எல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணுறோமா, இல்லை ஏற்கனவே வந்தோம்னு சொல்லிடுமா இதுதானப்பா அப்படின்னு? முதல்ல வந்து காசெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி சொல்லிடுவோம், முடியுமா முடியாதான். நாங்கள் சொன்ன மாதிரி, அதாவது இந்த மாதிரி பண்ணுவோம், இந்த மாதிரி செய்வோம் அப்படின்னு சொன்னோம், அந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சுமா? வாழ்நாள் இப்ப வந்து நம்ம முடியலன்னா எந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க? என்னோட நண்பர்களோட என்ன பார்த்துட்டு திடீர்னு வந்து, சார் நீங்க ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டீங்க அப்படின்றாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, ஆல்ரெடி இதே மூஞ்சிதான் பிறந்திருந்தே இருக்க போது, இந்த முடியும் சின்ன வயசுல இருந்திருக்கு போது, அப்போ சின்ன வயசுலயே நம்ம ஸ்பாட்டா இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகபட்சமா இருந்திருக்கு. இந்த முடி குறைஞ்சவன தான் நம்ம அழகு இழக்கிறோம். கடைசி வரிசையில உட்கார வச்சிருக்காங்க, அது ஒரு கல்யாணம் பண்ணோட லாஸ்ட் ரோல இருக்கும். போய் எப்ப கல்யாணத்துக்கு போனீங்க? ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு ஒரு போட்டோ எடுத்து கல்யாணத்துக்கு போய் போட்டோ எடுத்து எங்கேயுமே முடி வளர்ந்துட்டு அப்புறம்
அப்ப அதுதான் காரணம். ஆக்சுவலி என்னன்னா எல்லாருக்கும் மனசுக்குள்ளே ஒரு இது இருக்கு, எல்லாருக்குமே இந்த அழகு முக்கியம். நானே சொல்றேன், அழகுன்றது ஒரு விஷயம், ஏன்னா அது எதிர்பாலயத்தில் ஆண்களை மட்டும் பெண்களையும் கவருது, ஆண்களையும் கவருது. ஏன்னா ஒரு ஆண்கள் கூட வந்து பேசுறதுக்கு ஓகே வாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது இந்த மூஞ்சில் அவ்வளோ ஒரு பொலிவை பார்க்குறாங்க, அப்புறமேட்டு மற்ற விஷயம்லாம் பார்க்குறாங்க. அதனால கொஞ்சம் வழக்கையாக இருந்தால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, வயசாகிடுச்சு இருக்கு அப்படின்னு ஒரு கொஞ்சம் ஒதுக்குறாங்க. ஆனால் உண்மையாகவே ஆண்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வயசாகிறதுல, வயசுலாம் உடம்புக்கு தான் மனசு கிடையாது. ஸோ நாம் என்ன நினைக்கிறதா, இப்போ கேரளாவிலேருந்து நந்த நண்பர் பல பிரச்சனை சந்திச்சிருப்பார். அந்த முடினாலும் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், எல்லாருமே சேர்த்து சொல்கிறேன், முடி இல்லாதவங்க எல்லாருக்கும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். பல பிரச்சனை நம்ம சந்திப்போம், ரொம்ப பலவீனம் அடைப்போம். மேக்ஸிமம் அந்த வீடியோ மூலிமா நான் சொல்கிறேன், நீங்கள் நிறைய முடிவு வச்சுருங்க, ஆனால் முடியல அதை கண்டு அவன் முடியை பிடிக்கும் போட்ட மாதிரி ஒரு ஃபீலில், அந்த ஃபீலுக்கு நீங்கள் பேச வேண்டாம். அது ஏன் கொட்டிடுச்சு, ஐயே சின்ன வயசுலேயே கொட்டிடுச்சு போகிறேன் அப்படிலாம் பேசி ஒருத்தரை காயப்படுத்த வேண்டாம். முடியலன்னா ஒரு பிரச்சனைகளாக கிடையாது. இன்றைக்கி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரொம்ப சொல்லுவோம், இவர் 2.5 வருஷம் வேஸ்ட் பண்ணியிருக்காரு. இவரோட விஷயத்தை கேட்டிங்கன்னா 2.5 இயர்ஸாக வேஸ்ட் பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட 1000 நாட்களை வீணடிச்சிருக்காரு. இன்றைக்கி டெக்னாலஜி மாறிப்போச்சு, ரொம்ப சுலபம். சரி, நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு மேலே பல விஷயங்களை பார்த்துருப்பீங்கல்ல, இந்த பயத்தை சொல்லுங்க. அது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அது இதுன்னு சொல்கிறாங்களே, நான் என் வீடியோஸில் கிளியராக சொல்லுவேன். எப்போ எக்ஸ்ட்ரக்ஷனிங் வழி இம்ப்ளான்டேஷன் பண்ணுறோம், இது வந்து பண்ணவங்கள்ட்ட நான் ஃபோனில் கேட்டேன், நிறைய பேர்கிட்ட ஃபோன் அடிச்சு யூடியூப்ல இருந்தாங்க. அப்போ அவர் சொன்னது, இது ஃபர்ஸ்ட் இந்த ஊசி போடும்போது கொஞ்சம் வலி இருக்கும், அதே மாதிரி தான் இதை வந்து ஆனால் ஒரு 4 hour அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணணும். ஆமாம், ரொம்ப படுத்து தான் இந்த டோனர் ஒன்றும் பெருசாக பயப்படக்கூடிய விஷயம் எதுவுமே. ஆனால் மற்ற இப்போ முதல் நம்ம 2.5 வருஷத்துக்கு மேலே பார்க்கும்போது நிறைய ஒரு டெர்மோட்டோ எல்லாரும் பயப்படுவாங்களே, ஓட்ட போடுவாங்க எடுத்துருவாங்க, பயம் இருக்குது. இப்போ அது இல்லை, ஒரு சாதாரண விஷயம், ஸ்கின்ல பண்ணக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் பண்ணும்போது முடிச்சுட்டு தந்தீங்க. பெரிய மயக்கம் வந்து அப்படி தலை சுத்துதல் வாங்கிட்டு அந்த மாதிரி விஷயம் எதுவுமே இல்லை. இப்போ ஒரு சிங்கிளா தான் வந்தீங்க, நீங்க சிங்கிளா தான் வந்திருக்காரு நண்பரு, சிங்கிளா வந்திருக்காரு. அதே நேரத்தில் இவர் வரும்போதுன்னா கொஞ்சம் பதற்றமான நிலையில இருந்திருப்பாரு, இப்போ சந்தோஷமா இருக்கிறாரு. எப்பவுமே இங்க இந்த மாதிரி டிரான்ஸ்பார்டேஷன் பண்ணிட்டு வீடியோ போற சிரிச்சுட்டே பேசினாங்கன்னா கட்டாயமா அவங்களோட வாழ்க்கை நல்லா வந்தார். காரணம் கேட்டீங்கன்னா 2-day process, அதாவது ஒரு லேயர் எப்படி நாங்க டிரான்ஸ்பார்டேஷன் பண்ணோம் நீங்களே சொல்லுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நாள் வரும்போது நாங்க என்ன பண்ணுவோம், எடுத்து பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துட்டோம், எடுத்து அது எதுக்கு எடுத்து பாக்குறோம்னு நினைக்கிறீங்க நீங்க, என்ன விஷயம் நடக்குதுன்னா வர எல்லாருக்கும் டெஸ்ட் எடுத்துருக்குமா, எல்லாருக்கும் தவறாத எடுத்துட்டு போயிடுறாங்க டெஸ்ட். இப்ப வந்தவொடனே எந்த பிரச்சனையும் பாதுகாப்பு மற்ற விஷயங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போக முடியும். நீங்க சென்னை ஆஸ்ட்ரோடியோ கிளினிக் பத்தி நிறைய நாள் வெயிட் பண்ணி பாத்துருக்கீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்கு தோணுச்சு, அதாவது வர்றதுனால ஒரு சின்ன ஒரு நெருடலோ ஒரு பயமோ இருந்திருக்கலாம், பட் இப்ப இந்த நிலைமைக்கும் அப்புறம் நேற்று நிலைமைக்கும் பொருளாதாரம் நீங்க காசு கொடுத்துருப்பீங்களா, அந்த காசுக்கு உண்டான தினம் நீங்க நிறைய விசாரிச்சிருப்பீங்க. இப்ப நிறைய நம்ம போய் விசாரிப்போம், எல்லாத்தையும் பார்த்துருப்போம், நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், பல விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த காசு கொடுத்ததுக்கு நம்ம இதுக்குள்ள என் யூடியூப் பார்த்துருப்பீங்க, நிறைய பார்த்துட்டு வரீங்க, நான் யூடியூப்ல பேசியிருக்கேன், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கீங்க, இப்போ நீங்களும் யூடியூப்ல பேசுறீங்க, நிறைய பேர் வந்து சொல்லி கொடுத்து பேசிடுவோம் அப்படி இப்படி கூட நினைக்கலாம். பட் அந்த மாதிரி விஷயங்களோ மற்ற விஷயங்களும் சொல்ற விஷயத்துக்கு மாறுபட்டு இருக்காதுன்னா, இதுல வந்து யாருமே இந்த கிளினிக் ரெக்கமெண்ட் பண்ணல, தேடி நீங்க சொல்ல வேண்டிய வேலையே இல்ல, அவங்க வந்து அதை எல்லாத்தையும் எடுத்து பண்ணணும், ஒரு விதிமுறைகள் பண்ணணும், ரொம்ப எடுத்தாலும் டோனர் டேமேஜ் வரக்கூடிய வாய்ப்பு, அது முடியலாம எடுக்கணும், ஒரு ஒழுக்கமா எடுக்கணும். இப்ப இதுல நான் இவங்ககிட்ட சொல்லும் போது பண்ணும் போது சொல்லிதான் பண்ணேன், இந்த மாதிரி பியர் டச் பண்ணது ஸ்கார் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டானா உண்டு சொன்னேன், டோனர் டேமேஜ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டான உண்டு சொன்னேன். யாரும் இதை சொல்லுவாங்களான்னு தெரியாது, நான் எல்லாரும் சொல்லி தான் பண்ணேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ இவங்களுக்கு நிறைய பண்ணணும், அப்ப நிறைய எடுக்கணும், நிறைய எடுத்தா குறைய ஆரம்பிக்கும். சரி, கொஞ்சமா எடுத்தா குறையாது, அப்ப கொஞ்சமா எடுத்தா கிளைண்ட் ஒத்துக்க மாட்டாங்க.
ஸோ இப்போ என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, டோனர் வீக்காக இருக்கிறவங்களுக்கு டோனர் டேமேஜ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சார் இந்த ஃபாலிக்கல்ஸ் எண்ணிக்கை சொல்லுது சார் என்னென்னா, இது எண்ணக்கூடிய சாத்தியங்களா? ஏன்னா நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன் சார், அது நம்ம எவ்வளோ தான் பண்ணுறோம் அது விஷயம். இது எண்ணக்கூடிய வாய்ப்பா? இப்போ வந்து ஒரு கிராஃப்ட் 10 ரூபா 20 ரூபா 50 ரூபான்னு சொல்லக்கூடிய அதான் தெரியாதுங்க. என்ன வாய்ப்பு சார், ஒரு 1000 வரைக்கும் ஒன்று என்ன முடியுமா? இது என்ற விஷயங்கள் அதில் கிடையாதுன்னு தெரியும். ஏன்னா டூ லேயர் பண்ணுறோம், எண்ணக்கூடிய விஷயங்கள் அதில் கிடையாது, எடுக்கக்கூடிய விஷயங்களை எண்ணியாக பார்க்க முடியும் 1, 2, 3. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. இப்போ நாங்கள் இந்த டோனர் 2 வரல விட்டு டச் பண்ணோம், அப்புறம் பிஏ டச் பண்ணுறோம். ஸோ இது ஏன்னா இது பற்றாக்குறைக்கு இது டச் பண்ணுறோம், அதுவும் அந்த கிளைண்ட் வந்து ஓகே சொன்னால் மட்டும் தான் டச் பண்ணுவோம், இல்லை டச் பண்ண மாட்டோம். இந்த கிளைண்ட்டோட திருப்திக்கு அவங்களுக்கு நாங்கள் பண்ணுறதான் டச் பண்ணுறோம். அதே நேரத்தில் டிரான்ஸ்பாண்டேஷன் ரொம்ப எளிமையான விஷயம். சென்னை ஏர் டிரான்ஸ்பாண்டேஷன், சென்னை ஏர்ஸோட கிளினிக் பற்றி ஏதாவது சொல்லணும், இங்கே பண்ணிக்கக்கூடிய பாதுகாப்பு மற்ற விஷயங்கள் பொருளாதாரம் எதை சார்ந்து எல்லாமே ஓகேவா? உங்களுக்கு ஒரு திருப்தி தருது? 100% திருப்தி தருது. நான் வந்து யாருக்கிட்ட பேசாமல் என் ஒய்ஃபுக்கும் பசங்கள்ட்ட சொல்லி மட்டும்தான் இங்கே வந்து இங்கே வந்தது. ஏன்னா மற்றவங்க சொல்லும் போதே இவருக்கு ஒன்னும் கவலைப்படக்கூடிய விஷயங்கள்ல, ஏன்னா கேரளால இருந்து வந்து தனியா வந்து பண்றாரு. இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமா பண்ணிப்பாங்க, பயப்படக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்ல. டோனர் இன்னும் நல்லா இருந்தா இன்னும் பண்ணிருப்போம், அது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். டோனர் இன்னும் நல்லா இருந்தா இன்னும் பண்ணிருக்கோம், எடுத்ததான் இல்லை அந்த இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் எடுக்க முடியும். அதனால் நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்களும் ஒரு லிமிட்டுக்கு மேலே போக முடியாது. ஸோ அதனால் ஒரு விஷயம், இப்போ நம்ம மற்ற இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர். வீடு எடுத்துக்கலாம், வீடு எடுத்தோம், எங்கெங்கே எடுத்தோம், இங்கே எடுத்துரும், இங்கே எடுத்துரும், மேலே பண்ணியிருந்தோம், இப்போ டெம்பிள் ஏர்ல பார்க்கலாம் அப்படியே நம்ம காட்டலாம். 2 நிமிஷம் எப்படி பார்க்கலாம். பார்த்துக்கலாம் டெம்பிள் ஏர்னு எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி அப்படி மறுபடியும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இது வரைக்கும் ஒரு கை வைக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கோம், ஒரு கை வைக்கலாம் அப்படியே அது வரைக்கும் பண்ணியிருக்கோம். டெம்பிள் ஏரில் எவ்வளோ பெருசு போட்டிருக்கோம் பார்க்கலாம், ஏன்னா இதுக்கே பாதி ஃபாலிக்கலை பிடிச்சிட்ருக்கோம். 1 நிமிஷம் நாடு கிளியராக காட்டுறேன், எந்த மாதிரி கிளியர் கட் இருக்கு பார்க்கலாம். அடுத்திருக்குங்க, ஓகே இப்படி பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் குனிங்க லைட்டாக, ஆ இப்போ பாருங்கள் கிளியராக தெரியும். ஸோ இப்போ நெத்தி இங்கே கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருக்கிறதுனால, இது வீக்காக இருக்கிறதுனால இது உள்ளே இருக்குது. இது வீக்கம் இல்லைன்னா இது வெளியே வந்துடும். ஓகே, நம்ம நான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நண்பர் வந்து பிஆர்பி வரும்போது கட்டாயமும் நம்ம பார்ப்போம் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை. எப்படி இருந்தாலும் எப்படி ஹீரோ ஆகிடுவார் ஊருக்கு போயிட்டோன்னே. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஹாய் பாய் சொல்லுங்க.